அடுத்த வேளை உணவுக்கு ஏங்கும் மக்களை பற்றி விளக்கம் சொல்லும் அரங்க மகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அடுத்த நேரத்துக்கு என்ன செய்வோம், ஏங்குகின்ற மக்கள் சிலர் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு பிடி ஓனக்கு ஏங்குகின்ற மக்கள் சில பேர் இருக்கலாம், சில ஆயிரக்கணக்காக இருக்கலாம். ஆக அடுத்த நேரம் என்ன செய்வோம், என்ன செய்வோம், உடைக்கு என்ன செய்வோம், உணவுக்கு என்ன செய்வோம், வேலை வாய்ப்பு இல்லையே, இப்போ கடன் சுமை இருக்குது, ஓடை கூட செய்யும் நினைக்குதே, அது பிரித்து வேலை செய்வதற்கு வழி இல்லையே என்று ஏங்குகின்ற மக்கள் இருப்பார். ஏன் ஒரு சிலருக்கு மட்டும் பங்களா, சிறந்த பங்களா, வாகனங்கள், அந்த குழந்தைக்கு இப்போ உணவு பால் சாதகம் தருவாள் தாய், இது பாரு காக்கா பாரு காக்கா பாரு சொல்லி வேடிக்கை காட்டிக்கிட்டே உணவு கொடுப்பா. அப்போ அந்த பால் சாதம் கொடுத்து, பால் சாதம் கொடுக்கக்கூடிய ஒரு தாய், அங்கே வறட்டுத்தனமான கம்மங்கஞ்சியோடு இல்லாத ஒரு காத்தாய், இப்படி ரெண்டுமே ரெண்டு பேர் இருக்குது. இது புண்ணியத்தின் செயல்பாடு, புண்ணியம் மிகுந்தால் இப்படி இருக்கும். புண்ணியம் ஏன் செய்யணும்னா, புண்ணியம் செய்தால் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும். பூஜை செய்தால் என்ன ஏற்படும்னா, செல்வமும் இருக்கும், உடல் ஆரோக்கியமும் இருக்கும், தெளிந்த அறிவு இருக்கும். புண்ணியம் பூஜை செய்தால் யாரை செய்யணும், சிறு தெய்வங்களை உயிர்வழி கொடுக்கக்கூடிய தெய்வத்தை செய்ய பூஜை செய்த உள்ளதும் போயிடும். புண்ணியவானங்களாகிய ராமலிங்க சாமியையோ, மாணிக்க வாசனையோ, தாய்மான சாமிகளையோ, பெரியோ திஞ்ஞான சம்பந்தர் போன்ற ஞானிகளை பூஜை செய்தால் தெளிந்த அறிவு, ஆழ்ந்து சிந்திக்கூடிய சிறப்பறிவு, உடல் ஆரோக்கியம், வறுமையில்லா வாழ்வு. நாளைக்கு என்ன செய்வது ஏக்கமே தெரியும், வறுமையான கிலோ என்ன என்று கேட்பார்கள் அவர்கள், பசியா அது என்ன எப்படி இருக்குன்னு கேட்பார். அந்த அளவுக்கு புண்ணிய செய்த மக்கள் அது ஏமாற்றி வருவதில்லை, ஏமாற்றி வந்ததாக இருக்க, ஏமாற்றி வந்திருக்க முடியாது புண்ணியவான்கள் அவனுக்கெல்லாம். இது அவர்களுக்கு ஆசான், புண்ணியத்தால் வந்தது. அவன் புண்ணியம் செய்தவன் அவன் அம்ப அந்த ஒரு இவ்வளோ பெருமையாக இருக்கான். பாவம் செய்தவர்கள் இப்படி மரத்துக்களை கிடப்பான், கெட்பாரொட்டு கிடப்பான், மலைக்கும் வெயிலுக்கும் ஒரு போர்வையோ அல்லது உடைக்கோ கிடைக்காமல் தெருவோரத்தில் கிடப்பான், அல்லது திணையில் கிடப்பான். அது ஏன் நம்ம கவனிக்க வேண்டும். ஒருவன் என்ன செய்கிறான், ஒருவன் காரில் பிள்ளையை வச்சுக்கிட்டு கொண்டு போகிறான், காரில் பஸ் இது பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போகிறான், மற்றவன் சைக்கிளை வச்சு கொண்டு போகிறான், சில பேர் நடந்தே பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு நடந்து கொண்டு வருவான், சில பேர் அதுவும் இல்லாமல் பள்ளிக்கூடத்துக்கு போக வாய்ப்பு இல்லாமல் இருப்பான். ஆக இப்படி வித்தியாசமான அமைப்புகள் என்ன காரணம், இதுக்கு யார் காரணம், அரசாங்க காரணமா, இல்லை. எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, கடவுளே ஆட்சி செய்த போதும் இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யும். அது கம்யூனிஸ்ட் நாடாக இருந்தாலும் சரி, அது முதலாளித்துவ நாடாக இருந்தாலும் சரி, சோசியலிஸ்ட் நாடாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டிலையும் ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யும். அது தள்ளவே முடியாது, நீக்க முடியாது ஒன்று. எந்த பொருளாதாரமும் அவரை நெருங்க முடியாது. எந்த பொருளாதாரத்தை கொண்டு போனாலும் சரி, பொருளாதாரம் உணவுக்கும் உடைக்கும் இருப்பிடத்துக்கு உத்தரவாதம் இருந்த போதும் நோய் சூழ்ந்த உடம்பாக இருக்கும், இருக்க முடியாது, அந்த வாய்ப்பு கிடையாது. எவ்வளோ பெரிய பொருளாதாரத்தை பற்றிய நன்கறிந்த கம்யூனிஸ்ட் ரஷ்யாவை இருந்தாலும் சரி, தோல்வி கொண்டு விடுவான். ஆகவே ஒரு மனிதனுக்கு உத்தரவாதம் உள்ளது, உறுதியானது, நிலையானது புண்ணியமும் பூஜையும், அருள். பூஜை செய்தால் என்ன இருப்பினா, அருள் கிடைக்கும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.